गणपतये नमो नमः। ओम कं गणपतये नमो नमः। ओम वित्रवे मुरुगनक्कु अरोहरा। ओम कंदवे मुरुगनक्कु अरोहरा। ओम तिच्चंदर आंडवनक्कु अरोहरा। पळनिमले मुरुगनक्कु अरोहरा। कंदा कडंबा कदिरवेणनक्कु अरोहरा 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 अरोहरा। முருகப்பெருமானுக்கு வெற்றிவேல் முருகனுக்கு அருகரா, கந்தவேல் முருகனுக்கு அருகரா. விவஸ் இன்னைக்கு நான் வந்து வைகாசி விசாகத்துல வந்து நான் வேல் பூஜை வந்து நான் பண்ண போறேங்க. முருகனுக்கும் வேல் முருகனையும் நான் வந்து வழிபாடு பண்ண போறேன். அதை கூட வேலையும் வச்சு நான் வந்து இதை வந்து அபிஷேகம் பண்ணி உங்களுக்கு நான் வந்து காட்டுறேன். நான் வந்து இந்த அபிஷேகத்தை வந்து சிம்பிளா தான் நான் பண்ண போறேன். இதுல வந்து பாருங்க, நான் வந்து பால் தயிர் கொஞ்சமா நான் வந்து இது ஊற்றிருக்கேங்க. தேன் சர்க்கரை மஞ்சப்பொடி போட்டிருக்கேன். இதை வச்சு நான் வந்து ஒன்றுக்கா நான் அபிஷேகம் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் கணபதிக்கு அபிஷேகம் பண்ண போறேன். ஓங்கங் கணபதியே நமோ நமக. 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 அதுக்கப்புறம் நான் முருகனுக்கு பண்ண போறேங்க. ஓம் முருகன் பழனிமலை முருகனே ஆண்டவனே போற்றி போற்றி. ஓம் கடம்பாலையும் போற்றி போற்றி. ஓம் கந்த கடவுளையே போற்றி போற்றி. ஓம் தண்டாயுத பாணியே போற்றி போற்றி. ஓம் திருச்செந்தூர் ஆண்டவனே போற்றி போற்றி. ஓம் செந்தமிழ் நாட்டவனே போற்றி போற்றி. ஓம் கதிர்வேலவனையே போற்றி போற்றி. ஓம் சிவன்மலை முருகனே போற்றி போற்றி. ஓம் சென்னிமலை முருகனே போற்றி போற்றி. ஓம் திருப்பரங்குன்றத்து முருகனே போற்றி போற்றி. ஓம் தண்டாயுத பாணியே போற்றி போற்றி. பழனிமலை முருகனே போற்றி போற்றி. மருதமலை முருகனே போற்றி போற்றி. பழமுதிர்ச்சோலை முருகனையை போற்றி போற்றி. மயிலுத்து முருகனையை போற்றி போற்றி. சிக்கல் சிங்கார வேலனையை போற்றி போற்றி. பாலதண்டா இந்த பாணியே போற்றி போற்றி. குழந்தைவேல் அப்பரே போற்றி போற்றி. ஓம் வெற்றிவேல் முருகனுக்கு அருகராக. வெற்றி வேலையை போற்றி போற்றி. கந்தவேலையை போற்றி போற்றி. வைரவேலையை போற்றி போற்றி. முத்து வேலையை போற்றி போற்றி. பவள வேலையை போற்றி போற்றி. மரகத வேலையை போற்றி போற்றி. பொன்னு வைரவேலை போற்றி போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அருகரா 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 போற்றி. ஓம் வேல் முருகனையே போற்றி போற்றி. கந்த கடவுள் சக்தி வேலையை போற்றி போற்றி. முத்து வேலையை போற்றி போற்றி. பவள வேலையை போற்றி போற்றி. கந்த கடவுள் முருகப்பெருமானையே போற்றி போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அருகரா அருகரா. சுக்லாம் பரதரம் விஷ்ணு சசிவர்ணம் சதுர்பிஜம் பிரசன்னவதனம் தியாகியே சர்வ விக்னோபசாந்தையே. ஓம் கங்கணபதியே நமோ நமக. 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 கணபதியே ஆவாகயாமி ஆவாகயாமி. ஆசிரம் சமர்ப்பயாமி. ஸ்நானம் சம்பூர்ண ஸ்நானம் சமர்ப்பயாமி. புஷ்பம் சமர்ப்பயாமி. அர்கபத்திரம் சமர்ப்பயாமி. ஓங்கங் கணபதியே நமோ நமக. ஓங்கங் கணபதியே நமோ நமக. ஓங்கங் கணபதியே நமோ நமக. ஓங்கங் கணபதியே நமோ நமக. இப்போ வந்து கணபதியை வந்து நீங்கள் மனசார வேண்டிக்கணும். உங்கள் குலதெய்வத்தை மனசார வேண்டிக்கணுங்க. வேண்டிக்கிட்டு நம்ம அடுத்து வந்து இந்த பூஜையை வந்து நம்ம பண்ண போகிறோம். முருகனுக்கும் அந்த முருகனுடைய ஆயுதமான வேலுக்கும் நம்ம பண்ண போகிறோங்க. ஃபஸ்ட்டு வந்து கணபதிக்கு வந்து நம்ம வந்து அபிஷேகம் ஆராதனை எல்லாமே பண்ணிட்டோம். அதுக்கு பூவும் வச்சாச்சு அருகும்பிலும் வச்சாச்சு. இப்போ நம்ம வந்து கணபதியை மனசார வேண்டிக்கங்க. உங்களோட கோரிக்கை எதுவாக இருந்தாலும் சரி. நம்ம வந்து ஒவ்வொரு வைகாசி விசாகத்துலேயும் பண்ணலாம். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையுமே நம்ம வந்து இந்த மாதிரி பூஜைகள் பண்ணால் ரொம்பவே விசேஷமாக இருக்கும். செவ்வாய் வந்து நமக்கு முருகனுக்கு உகந்த நாள். அந்த நாளன்று நம்ம வந்து இந்த மாதிரி பூஜைகள் பண்ணும்போது நம்மளோட கோரிக்கைகள் வந்து நிறைவேறும். கடன் பிரச்சனைகள் தீராத கடன் பிரச்சனைகள் தீரும். கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் நடக்குங்க. எல்லா சுபிக்ஷங்களும் கிடைக்கக்கூடிய இந்த பூஜை வந்து கண்டிப்பாக எல்லாத்துக்கும் உதவியாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இது ஃபஸ்ட்டு வந்து நம்ம கணபதியை நம்ம மனசார கும்பிட்டுக்கிட்டோம். அதுக்கடுத்து நம்ம குலதெய்வத்தை கும்பிடணும். இப்போ கணபதியை வந்து நான் வந்து இந்த ஆசனத்தில் பூவும் இது வில்வமும் போட்டு வச்சுருக்கேங்க. இந்த ஆசனத்தில் வந்து நான் வந்து வச்சிடுறேன். இப்போ வந்து நம்ம வந்து முருகப்பெருமானை வந்து நம்ம இந்த இதில் வந்து தூக்கி வச்சு முருகப்பெருமானுக்கு வந்து நம்ம பூஜைகள் பண்ணலாம். முருகப்பெருமானுக்கு நம்ம வந்து மனசார பூஜைகள் பண்ணணும். அப்போ வந்து முருகனை வந்து நம்ம வந்து கூப்பிடணும். முருகப்பெருமானே ஆவாக யாமி கந்த கடவுள் முருகப்பெருமானே பழனிவனே ஆண்டவனே ஆவாக யாமி ஆவாக யாமி. ஆசனம் சமர்ப்பயாமி. ஸ்நானம் சமர்ப்பயாமி. சம்பூர்ண புஷ்பம் சமர்ப்பயாமி. வில்வப்பத்திரம் சமர்ப்பயாமி. என்கிட்ட வில்வ இருந்துச்சுன்னு அதனால நான் வில்வப்பத்திரம் வந்து சமர்ப்பிக்கிறேன். உங்ககிட்ட வில்வ இல்லைனாலும் பரவாயில்ல. நீங்கள் வந்து வெறும் பூவை வந்து நம்ம சமர்ப்பிச்சா போதும். இப்போ வந்து நம்ம முருகனுக்கு நம்ம கந்த சஷ்டி கவசம் படிக்கலாம். 108 போற்றியை வந்து போற்றி நம்ம வந்து சொல்லி அதுக்கு வந்து நம்ம வந்து இந்த இதுவந்து முருகப்பெருமாள் வந்து நமக்கு குருவா வர்றவர். அதனால நான் வந்து சுண்டல் வந்து இந்த ஒரு பவுல் நிறைய நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த சுண்டல் வந்து வச்சிருக்கேன். இது நீங்க கருப்பு சுண்டல் வெள்ளை சுண்டல் எந்த சுண்டல் வேணாலும் எடுத்துக்கலாம். 108 நான் வந்து கவுண்ட் எண்ணிக்கை வந்து வச்சிருக்கேங்க. இதுல இருந்து நம்ம முருகனுடைய போற்றி போடலாம்.
பாருங்க முருகப்பெருமானுக்கு நான் வந்து வில்வ பத்திரமும் பூவும் நான் வந்து வச்சுட்டேங்க. இப்போ வந்து நம்ம முருகப்பெருமானுடைய போற்றியை வந்து நம்ம போடலாம். இது வந்து உங்களுக்கு முருகப்பெருமான் போற்றி புக்கு இருக்கும். புக்கில் உங்களுக்கு இல்லை அப்படின்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லலாம். ஓம் ரீம் சரவண பவாய நமக, 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 ஓம் ரீம் சரவண பவாய நமக. இந்த மாதிரி நீங்க 108 தடவை நீங்க வந்து இந்த போற்றியை வந்து இப்போ பாருங்க. நம்ம வந்து அந்த இது வேலுக்கு வந்து நம்ம வந்து இது பூஜை பண்ண போறோங்க. இந்த வேலுக்கு வந்து 108 போற்றி வந்து புக்கில் இருக்கும். அதாவது வைரவேல் போற்றிகள்னு சொல்லி புக்கில் இருக்குங்க, போற்றி புக்கில். அதில் வந்து நான் பார்த்து உங்களுக்கு நான் ஒரு சில வந்து நான் சொல்றேன் பாருங்க. ஓம் அருள்வேல் போற்றி, ஓம் அபயவேல் போற்றிவோம், அழகுவேல் போற்றிவோம், அரியவேல் போற்றிவோம், அயில்வேல் போற்றி, ஓம் அணையவேல் போற்றிவோம், அன்புவேல் போற்றிவோம், அற்புதவேல் போற்றி, ஓம் அடக்கும்வேல் போற்றிவோம், மகாரந்தவேல் போற்றி, ஓம் ஆளுங்கவேல் போற்றிவோம், ஆற்றல்வேல் போற்றிவோம், இறங்குவேல் போற்றி, ஓம் இனியவேல் போற்றி, ஓம் இறைவேல் போற்றிவோம், ஈர்க்கும்வேல் போற்றி, ஓம் கிரில்லாவேல் போற்றி, ஓம் முக்கிரவேல் போற்றி, ஓம் எழில்வேல் போற்றிவோம், ஒழித்தும்வேல் போற்றிவோம், எரிவேல் போற்றி, ஓம் எதிர்வேல் போற்றிவோம், ஒளி ஒளிர்வேல் போற்றிவோம், ஒத்தில்வேல் போற்றி, ஓம் ஒடுக்கும்வேல் போற்றிவோம், ஓங்காரவேல் போற்றி, ஓம் கதிர்வேல் போற்றிவோம், கனகவேல் போற்றிவோம், கருணைவேல் போற்றிவோம், கந்தவேல் போற்றி, ஓம் கற்பகவேல் போற்றிவோம், கம்பீரவேல் போற்றிவோம், கூர்வேல் போற்றிவோம், கூத்தன்வேல் போற்றி, ஓம் கொடுவேல் போற்றிவோம், கொற்றவேல் போற்றிவோம், சமரவேல் போற்றி, ஓம் சம்ஹாரவேல் போற்றிவோம், சக்திவேல் போற்றிவோம், சதுர்வேல் போற்றிவோம், சங்கரன்வேல் போற்றி, ஓம் சண்முகவேல் போற்றிவோம், சபரிவேல் போற்றி, ஓம் சர்வசக்திவேல் போற்றிவோம், சிவவேல் போற்றிவோம், சீருவேல் போற்றி, ஓம் சிவவேல் போற்றிவோம், சிறைநீக்கும் வேல் போற்றி, ஓம் சிங்காரவேல் போற்றிவோம், சுரர்வேல் போற்றிவோம், சுடர்வேல் போற்றி, ஓம் சூரவேல் போற்றிவோம், ஞானவேல் போற்றி, ஓம் ஞான ரக்ஷகவேல் போற்றி, ஓம் தனிவேல் போற்றிவோம், தாரைவேல் போற்றிவோம், திருவேல் போற்றி, ஓம் தீதலிவேல் போற்றிவோம், திணைவேல் போற்றி, ஓம் திரைக்கும்வேல் போற்றி, ஓம் நல்வேல் போற்றி, ஓம் நீல்வேல் போற்றி, ஓம் நிறைவேல் போற்றி, ஓம் நெடுவேல் போற்றி, ஓம் பருவேல் போற்றி, ஓம் பரம்வேல் போற்றி, ஓம் படைவேல் போற்றி. இந்த மாதிரி 108 இதுக்கு வேல் வந்து நம்ம வேலோட இது வந்து போட்டுக்கிட்டோம். அப்படி உங்களுக்கு வந்து வேல் இது வந்து கிடைக்கலன்னா நீங்க வந்து வேல் போற்றி வந்து உங்களுக்கு கிடைக்கலாம். நீங்க வந்து ஓம் சரவண பவாய நமக, ஓம் வெற்றிவேல் நமக, ஓம் வெற்றி வீரவேல் நமக, ஓம் சூரவேல் நமக, ஓம் கதிர்வேல் நமக, அந்த மாதிரி நீங்க வந்து 108 தடவை நீங்க வந்து வெற்றிவேல், வீரவேல், ஞானவேல், கந்தவேல், கதிர்வேல், கடம்பவேல், இனியவேல், இன்பவேல், இந்த மாதிரி நீங்க சொல்லி 108 தடவை நீங்க வேலுக்கு வந்து நீங்க வந்து போற்றி போட்டுடலாங்க. இந்த மாதிரி நீங்க இந்த இதை வந்து நம்ம முருகனோட பூஜை வந்து இப்படிதான் நம்ம பண்ணணும். முருகனுக்கும் இந்த இதுக்கு வேலுக்கும் வந்து நம்ம இந்த மாதிரிதான் பூஜை பண்ணணும். இங்க பாருங்க, நான் வந்து 6 இது வந்து நான் வில்வ எண்ணெயில வந்து இந்த தீபம் ஏற்றி வச்சிருக்கேங்க. 6 தீபம் ஏற்றி வச்சிருக்கேன். அதாவது வில்வத்துல வந்து நம்ம தீபம் ஏற்றும் போது முருகப்பெருமான் உடனடியா நமக்கு வந்து இந்த நம்ம கேட்கிற கோரிக்கையை வந்து நிறைவேற்றி கொடுப்பாருன்றது வந்து ஐதீகம். அதனால நான் வந்து என்கிட்ட வில்வ இலை இருந்தது, அதனால நான் போட்டு ஏற்றிருக்கேன். உங்ககிட்ட வில்வ இலை இல்லைன்னா நீங்க வந்து வெத்தலை வச்சு நீங்க வந்து ஏத்தலாங்க. 6 வெத்தலையை வச்சு நீங்க அந்த வெத்தலையில வந்து நீங்க வந்து 6 தீபம் வந்து நீங்க 6 முகம் நினைச்சு ஏத்தலாம். இந்த மாதிரி நீங்க வந்து ஏத்திட்டு இதுக்கு வந்து நம்ம இந்த பூஜையெல்லாம் இது பண்ணி முடிச்சுட்டு இப்போ வந்து நான் வந்து பழங்கள் பழம் வச்சிருக்கேன். நான் வந்து சக்கரை பொங்கல் வச்சிருக்கேங்க. இந்த இதுக்கு பிரசாதம் வந்து நான் வந்து சக்கரை பொங்கல் வச்சிருக்கேன். இப்போ வந்து நம்ம இப்போ இந்த பூஜை வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வேலுக்கும் நம்ம வந்து பூஜை போட்டாச்சு, முருகனுக்கும் நம்ம பூஜை போட்டாச்சு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேலையை நம்ம மேலே இதில் வந்து வச்சிடலாம். இந்த இடத்துல வந்து கணபதி, முருகன், இந்த வேல் வந்து இந்த நடுவில் வந்து இருக்கட்டும். இதை வச்சுட்டு இப்போ வந்து நம்ம வந்து இந்த பிரசாதம் வந்து காட்டலாங்க. பிரசாதம் சமர்ப்பயாமி, பிரசாதம் சமர்ப்பயாமி, பிரசாதம் சமர்ப்பயாமி, பிரசாதம் சமர்ப்பயாமி. இந்த பழத்தையும் வந்து நம்ம காமிச்சிடலாம். பிரசாதம் சமர்ப்பயாமி, பிரசாதம் சமர்ப்பயாமி. இப்போ வந்து நம்ம வந்து தூப தீபம் வந்து காமிக்கணும். இப்போ பாருங்க, நான் வந்து தூபம் வந்து காட்டுறேங்க. தூபம் தூப நைவேத்தியம் சமர்ப்பயாமி, தூபம் சமர்ப்பயாமி, தூபம் சமர்ப்பயாமி, தூபம் சமர்ப்பயாமி. இப்போ வந்து கற்பூரம் காமிக்கலாங்க. கற்பூரம் கற்பூர நீர சமர்ப்பயாமி, கற்பூரம் சமர்ப்பயாமி, கற்பூர ஆரத்தி சமர்ப்பயாமி, கற்பூர ஆரத்தி சமர்ப்பயாமி, நெய்வேத்தியம் சமர்ப்பயாமி, நெய்வேத்தியம் சமர்ப்பயாமி. இப்போ வந்து நம்ம இந்த கற்பூரத்துக்கு வந்து 3 தடவை நம்ம வந்து தண்ணி விடணும். கற்பூர நீராஞ்சனம் சமர்ப்பயாமி, கற்பூர நீராஞ்சனம் சமர்ப்பயாமி, கற்பூர நீராஞ்சனம் சமர்ப்பயாமி. இப்போ வந்து உங்கள் கோரிக்கையை வந்து நீங்கள் மனசார நீங்கள் வந்து வேண்டிக்கலாம். நீங்கள் எதுக்காக இந்த கோரிக்கையை வந்து வைக்கிறீங்களோ, இதை வந்து 9 வாரம் அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு எண்ணிக்கை வச்சுக்கலாங்க. 9 வாரம், 12 வாரம், 21 வாரம்னு சொல்லிட்டு
நம்ம அந்த முருகனுக்கு வந்து நம்ம வந்து இந்த மாதிரி பூஜை நீங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களோட கடன் பிரச்சனைகள் வந்து தீரும், நோய்கள் தீரும், என்ன நினைக்கிறீங்களோ அந்த கோரிக்கை வந்து நிறைவேற்றி கொடுப்பாங்க. முருக பெருமான் மட்டும் இல்லை, அவரோட ஆயுதம் வந்து அது வந்து அம்பாள் கொடுத்தது அந்த ஆயுதம், அந்த வேல் வந்து சக்தி வேல்னு அந்த வேலை வந்து கொடுத்தது. அதனால நம்ம அந்த வேலையும் வந்து நம்ம வேல் இருந்ததுன்னா நீங்க வந்து இந்த மாதிரி பூஜை பண்ணலாம். அப்படி உங்ககிட்ட முருகன் சிலையோ அல்லது கணபதியோ இல்லைன்னா நீங்க கணபதி மஞ்சள் கணபதியை வந்து மஞ்சள்ல கணபதி பிடிச்சு வச்சுட்டு நீங்க வந்து முருகனை வந்து நீங்க போட்டோவோ அல்லது இதை வச்சு இந்த மாதிரி வெறும் ஆறு தீபத்தை மட்டும் ஏற்றி வச்சுட்டு நீங்க கணபதி மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வச்சுட்டு நீங்க இதே மெத்தட்ல வந்து நீங்க வந்து அந்த பூஜையை பண்ணலாங்க. கண்டிப்பா வந்து முருகப்பெருமான வந்து ஆறு ஆறு முகமா நம்ம வந்து ஆறுபடை அப்பன்னு நம்ம சொல்லுவோம். அந்த ஆறு இதுக்காக தான் நம்ம ஆறு இது வந்து தீபம் வந்து நம்ம ஏற்றி வச்சிருப்போம். ஆறு முகம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு முகம் கார்த்திகை பெண்களும் ஆறு இதுதான். அதனால அந்த ஆறு வந்து நமக்கு வந்து ரொம்ப இது வந்து ஆறு முகம் வந்து ஒவ்வொரு தீபத்திலையும் வந்து முருகப்பெருமான் வந்து இருக்கிறத நம்ம வந்து தீப ஒளியிலே அவர் வந்து அக்னி சொரூபர் தான், அவரு அக்னில இருந்து பிறந்தவர் தான் அவரு. அதனாலதான் நம்ம வந்து நீங்க வந்து உங்களுக்கு முருகப்பெருமான் வந்து சிலை இல்லைனாலும் சரி அல்லது வேல் வந்து இல்லைனாலும் பரவாயில்ல, கணபதி சிலையும் இல்லைனா பரவாயில்ல, நீங்க வந்து கணபதியை வந்து நீங்க மஞ்சள் பிள்ளையார் வந்து நீங்க பிடிச்சு வச்சுட்டு இந்த ஆறு தீபத்தை வந்து நீங்க எழுத்தி வச்சுட்டு நடுவுல வந்து பிள்ளையார் வச்சுட்டு இதே போல நீங்க வந்து நீங்க ஒவ்வொரு வாரமும் நீங்க வந்து செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை இந்த மாதிரி நீங்க வந்து தொடர்ந்து செய்ய செய்ய உங்களோட கஷ்டங்கள் அனைத்தும் தீரும், கண்டிப்பா சுபிக்ஷம் கிடைக்குங்க. இந்த இதை வந்து நீங்க இந்த பூஜை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் வந்து இந்த வைகாசி விசாகத்தை அன்னைக்கு என் வீட்டுல பண்ற பூஜையை நான் உங்களுக்கு வந்து காமிச்சிருக்கேன். கண்டிப்பா இந்த பூஜை வந்து முருகனுக்கும் வேலும் வச்சு நம்ம வந்து எப்படி இந்த பூஜையை பண்றது, அதாவது வேல் வேல் விருத்தம் வந்து பாமன் சுவாமிகள் சொன்ன பாட்டெல்லாம் இருக்கு, அந்த புக்கெல்லாம் இருந்தா நீங்க வந்து படிச்சுக்கலாம். இப்போ இந்த இதை வந்து நம்ம அந்த பூஜையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம வந்து இந்த பிரசாதத்தை வந்து நம்ம இங்க சாமிக்கு நம்ம வச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம், நாங்க நீங்க வந்து கந்த சஷ்டி கவசம் இருந்ததுன்னா ஒரு தடவை நீங்க வந்து அந்த கந்த சஷ்டி கவசம் வந்து படிக்கலாம். அந்த கந்த சஷ்டி கவசத்தை படிச்சு முடிச்சுட்டு நீங்க வந்து இந்த பூஜையை வந்து முடிச்சுக்கிறது ரொம்ப நல்லதுங்க. இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.